ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம சுவையான நெல்லிக்காய் குழம்பு, சின்ன நெல்லிக்காய் குழம்புங்க. இது கொஞ்சம் கூட புளிப்பு சுவை இல்லாமல் எப்படி ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு, அதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம். இதை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வாசனை வர வரைக்கும். இப்போ இதோட ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இப்போ இது எல்லாம் வறுபட்டுருச்சுங்க. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ ஆற விட்டு இந்த மசாலாவை நம்ம பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு. இதோட ஒரு எட்டு பல்லு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாம் வதங்கினதும் இதோட சின்ன நெல்லிக்காய் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. இது நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துக்கலாங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயிலே. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துருக்குங்க. இதோட ஒரு 200 ml தண்ணி விட்டு நல்லா புளியை கரைச்சி எடுத்துருக்குங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மிதமான தீயிலே ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மேலே எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க நம்முடைய நெல்லிக்காய் குழம்பு. இதோட கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துருக்குங்க. பார்த்த உடனே நமக்கு நாக்கில் எச்ச ஊறுதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க. இது இட்லி தோசை கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் புதுமையான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.